வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 25 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்று இரவு ஒடிசாவின் பாரதீப் துறைமுகம் அருகே கரைகடந்த டானா புயல் காரணமாக தமிழ்நாட்டிலே வட இந்திய குளிரலையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்ப நீராவியும் தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில், வடகோடி மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களிலே இணைந்த காரணத்தினாலே மழை பொழிவு நேற்றைக்கு 10 சென்டிமீட்டருக்கு மேல் பல இடங்களில் பதிவாகி இருக்கிறது. மன்னார்குடியில் கூட 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு பொழிந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் மாவட்ட வாரியாக வானிலை அறிக்கை மழை பொழிவை பார்த்தோம் என்றால், அரியலூர் மாவட்டம் சுத்தமல்லி 102 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளது, அதாவது 5 சென்டிமீட்டருக்கு மேலே உள்ளதில் அறிவிக்கலாம் என்றால் அதையே ஒரு பெரிய பட்டியலாக இருக்கிறது. இருந்தாலும் கொஞ்சம் அறிவிப்போம். அதேபோல் குருவாடி அரியலூர் மாவட்டம் 78, அரியலூர் மாவட்டம் தாலுக்கா அலுவலகம் 70 மில்லிமீட்டர். அரியலூர் மாவட்டம் மேலும் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மழை இருந்திருக்காது. சென்னையில் ஒரு தூரல் கொடுத்துருக்கோம். நம்ம சொன்னோம்னா மதிய நேரத்தில் ஒரு தூரல் வரும், வெயில் வந்ததும் குளிர்காற்று வெப்பமடைந்து லேசாகி ஒரு வெப்பச்சல மழை பொழிவு கொடுக்கணும். அதே போல் திருவொற்றியூரில் சும்மா ஒரு லேசான ஒரு தூரல், அவ்வளவுதான். அடுத்தபடியாக கோயம்புத்தூர் மாவட்டம் 55 மில்லிமீட்டர், மேட்டுப்பாளையம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் 22 மில்லிமீட்டர், சின்னக்கல்லாறு 18 மில்லிமீட்டர். அது விடுங்க. அடுத்தது வங்கக்கடலோரம் தான் அதிகரித்திருக்கிறது மழை. கடலூர் மாவட்டத்தில் நிறைய மழைப்பொழிவு கிடைக்கப்பெறவில்லை இன்னும் வந்து, அதாவது கிடைக்கப்பட்டிருந்தா அறிவிக்கிறேன் மழை இருக்கல. அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டத்தில் 40 மில்லிமீட்டர், பாப்பிரெட்டிப்பட்டி. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம் 66 மில்லிமீட்டர், நிலக்கோட்டை 22 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்க ஈரோடு 33 மில்லிமீட்டர் தான், இலந்தை குட்டைமேடு. இன்னும் பாருங்கள், மழை மாவட்ட வாரி அறிக்கிறதுனால குறைந்த மழை முதல்ல வருகிறது. அதிகபட்ச மழைப்பொழிவு இன்னும் நிறைய இருக்கிறது பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறைவான மழையாக இருந்தாலும் அது மிக்க மேற்கு பகுதியில் பொழிந்தது, கடலோரம். அதாவது அடுத்து பாருங்கள், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை இருந்திருக்காது, குளிர் தான். அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்றைக்கு கோழிப்போர் விலை 110 மில்லிமீட்டர், தக்கலை 106 மில்லிமீட்டர், இரணியல் 98 மில்லிமீட்டர். அதே போல் குளச்சல் 76 மில்லிமீட்டர், குருத்தங்கோடு 72 மில்லிமீட்டர், மயிலாடி 65 மில்லிமீட்டர், பூதபாண்டி 62 மில்லிமீட்டர், அடையாமடை 62 மில்லிமீட்டர், மாம்பழத்துறையாறு 59 மில்லிமீட்டர், பாலமோர் 59 மில்லிமீட்டர், மேலும் பெருஞ்சாணி 55 மில்லிமீட்டர், புதனணை 54 மில்லிமீட்டர், நாகர்கோவில் 52 மில்லிமீட்டர், சுரளக்கோடு 51 மில்லிமீட்டர், முள்ளங்கினா விலை 48 மில்லிமீட்டர். இதெல்லாம் 5 சென்டிமீட்டருக்கு மேலே ஒரு 5 சென்டிமீட்டர் தொடக்கூடியது. அடுத்தபடியாக கரூர் மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் 33 மில்லிமீட்டர், இன்னும் இந்த மாவட்டத்தில் மழை இருந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராயக்கோட்டை 28 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக மதுரையிலையும் மயிலாடுதுறையிலையும் மழைப்பொழிவு, நாகப்பட்டினம் மாவட்டம் 3 மாவட்டம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது, இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. கண்டிப்பாக விரைவில் அறிவிக்கிறேன் கிடைக்கப்பட்டதும். அதாவது மதுரையில் மழைப்பொழிவு நிறைய இருந்தது நேற்றைக்கு. மயிலாடுதுறையிலையும் கனமழைப்பொழிவு மாவட்டம் முழுவதுமே கொடுத்தது. நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா குறைவான மழை தான். ஆனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம் 53 மில்லிமீட்டர், வேப்பந்தட்டை 53 மில்லிமீட்டர், பெரம்பலூர் தலைநகர் பகுதி 46 மில்லிமீட்டர், பாடலூர் 45 மில்லிமீட்டர், தழுதலை 45 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட மழைப்பொழிவு இன்னும் எதிர்பார்க்கப்படுகிறது, கிடைக்கப்பெறவில்லை. ராமநாதபுரம் மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா மண்டபம் 34 மில்லிமீட்டர், ராணிப்பேட்டை மழைப்பொழிவு இருந்திருக்காது, இல்லை, வாய்ப்பில்லை. அடுத்தபடியாக சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆனைமடுவு அணை 153 மில்லிமீட்டர், இதுதான் இப்போ வந்து கிடைத்தப்பட்ட வரைக்கும் அதிகபட்ச மழைப்பொழிவாக இருக்கிறது. வீரகனூர் 29 மில்லிமீட்டர், மேலும் ஏத்தாப்பூர் TNAUCRI 22 மில்லிமீட்டர். அது பார்ப்போம். அடுத்தபடியாக அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களுக்கு, சிவகங்கை மாவட்டம் அதிகபட்சமாக திருபுவனம் 76 மில்லிமீட்டர், காரைக்குடி 58 மில்லிமீட்டர், மீண்டும் காளையார் கோயில் PWD பங்களா 34 மில்லிமீட்டர், மேலும் திருப்பத்தூர் 32 மில்லிமீட்டர். இன்னும் மழைப்பொழிவுகள் அந்த மாவட்டத்தில் இருக்கிறது. தென்காசி மாவட்டத்தில் குறைவான மழை. தஞ்சாவூர் மாவட்டம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது, இன்னும் கிடைக்கப்பெறவில்லை. தனியாக மழைப்பொழிவுக்கென்று தனியாக அறிக்கை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டத்தில் கேத்தி 27 மில்லிமீட்டர் தான் அதிகபட்ச மழைப்பொழிவு. அந்த மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. தேனி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே போல் 14 மில்லிமீட்டர் தான் அதிகபட்ச மழைப்பொழிவு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் 53 மில்லிமீட்டர், பொன்மலை 51 மில்லிமீட்டர், மேலும் திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 50 மில்லிமீட்டர், நந்தியாறு ஹெட் 49 மில்லிமீட்டர், மேலும்
திருவாரூர் மாவட்டம் நிறைய திருவாரூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. அதிகபட்சமாக மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டருங்க, 108 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 11 சென்டிமீட்டர் மழை மன்னார்குடி. மேலும் குடவாசலில் 10 சென்டிமீட்டர், 97 மில்லிமீட்டர் குடவாசல். நீடாமங்கலம் 89 மில்லிமீட்டர். திருவாரூர் தாலுகா அலுவலகம் 83 மில்லிமீட்டர். நன்னிலம் தாலுகா அலுவலகம் 80 மில்லிமீட்டர். வலங்கைமான் 58 மில்லிமீட்டர். பாண்டவயார் தலைப்பு அதாவது கொரடாச்சேரி 42 மில்லிமீட்டர். மேலும் முத்துப்பேட்டை சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் 33 மில்லிமீட்டர். திருத்துறைப்பூண்டி 31 மில்லிமீட்டர். ஆக திருவாரூர் மாவட்டத்தில் 3 சென்டிமீட்டரிலிருந்து 11 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் குறைவான மழை, ஸ்ரீவைகுண்டம் 9 மில்லிமீட்டர். மழைப்பொழிவு இன்னும் அந்த இடத்துல தொடர்ந்து கொண்டிருக்கு. அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டம் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது, கிடைக்கப்பெறவில்லை. மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாட்டாம்பள்ளி 28 மில்லிமீட்டரும் மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அடுத்தபடியாக திருப்பூர் மாவட்டம் அவினாசி 35 மில்லிமீட்டர், ஊத்துக்குழி 15 மில்லிமீட்டர். அந்த மாவட்டத்தில் நிறைய மழைப்பொழிவு இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மழை இருக்க வாய்ப்பில்லை. திருவண்ணாமலையில் ஒரு இடங்களில் இருந்திருக்கும், வேலூர் மாவட்டத்தில் ஒரு இடங்களில் இருந்திருக்கும். அடுத்தபடியாக விழுப்புரம் மாவட்டம், விழுப்புரத்திலையும் குறைவான மழைப்பொழிவு அந்த இடத்துல இன்மை அந்த இடத்துல வாய்ப்பில்லை. விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு 15 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம். நேற்றைக்கு வங்கக்கடலிலே ஒடிசா கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த தீவிர புயல் டானா பாரதீப் துறைமுகம் அருகே ஒடிசா கரையை கடந்தது. வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருந்த எதிர்காற்றின் எதிர்ப்பு காரணமாக மிக மெல்லதான் உள்ளே நுழைந்தது. மிக வேகமாக கடந்து ஏதோ டெல்லி போய் உத்தரப்பிரதேசத்துக்கோ போய்விடாது, தொடர்ந்து மிக போராட்டத்துக்கிடையே உள்ளே நகர்ந்து கரையேறி கொண்டிருக்கிறது. இதனால அந்த மாநிலத்தில் குறிப்பாக பாலாசூர் பாரதீப் இடைப்பட்ட பகுதியில் காற்று சேதமும் மழை சேதமும் கூடுதலாக இருக்கும். பொழுது விடிந்ததும் கிடைக்கப்பெறும், பார்ப்போம். அடுத்தபடியாக அந்த மாநிலத்தில் வடக்கு பகுதியில் தற்பொழுது தாக்கி கொண்டிருக்கூடிய இந்த டானா புயலோட மழைப்பொழிவும் காற்று சேதமும் பிறகு படிப்படியாக செயலிழந்து ஒரு புயலாக மாறியிருக்கும். நேரம் சாதாரண புயலாக மாறியிருக்கும். பிறகு இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்றைக்கு மாறி தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பி ஒடிசாவின் தெற்கு பகுதி, அதாவது சட்டீஸ்கர் எல்லையோரம் வழியாக ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கு ஆந்திர எல்லையோர ஒடிசா ஆந்திர எல்லையோர பகுதி வரைக்கும் வந்து பிறகு ஆந்திர சட்டீஸ்கர் எல்லையோரம் வழியாக பிறகு தெலுங்கானா மாநிலத்தை நோக்கி பயணிக்கும். 27ஆம் தேதி தெலுங்கானாவை அடையும். 28ஆம் தேதி அது கர்நாடகாவின் மகாராஷ்டிர எல்லையோரம் வழியாக மகாராஷ்டிராவின் அதாவது மும்பைக்கும் கோவாவிற்கும் இடைப்பட்ட ரத்னகிரி அருகே கடலில் இறங்கும். ரத்னகிரி போகும்போது சாதாரண ஒரு காற்று சுழற்சியாக தான் கடலில் இறங்கும். தெலுங்கானா போனதுமே ஒரு சாதாரண காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறிவிடும். தெலுங்கானாவிற்கு முற்பகுதி வரைக்கும் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஒடிசாவிலே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நகரும். ஆகவே மழைப்பொழிவு இன்னும் இருக்கிறது அந்த மாநிலத்திற்கும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அரபிக்கடலில் நீடித்துக் கொண்டிருந்த அதாவது லட்சத்தீவருக்கு நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி விலகி இருக்கிறது. இருந்தாலும் அது மேற்கு நோக்கி விலகி போய்விடாது, மீண்டும் அரபிக் கடலோரம் கர்நாடக கரையோரம் வர இருக்கிறது. காரணம் டானா புயலிலிருந்து வரக்கூடிய செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியோட அந்த நிகழ்வும் இணைந்து வரக்கூடிய தீபாவளி நாட்களிலே லட்சத்தீவருக்கே காற்றழுத்த தாழ்வு நிலையாக தீவிரமடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு காற்று சுழற்சியாவது நீடித்திருந்து மழைப்பொழிவை கிழக்கு காற்றை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இன்றிலிருந்து மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். நேற்றைக்கு அதாவது டானா புயல் நோக்கி பயணித்த வட இந்திய குளிரலை, அதாவது வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டோட சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி வழியாக கடலில் இறங்கிய அந்த குளிர் காற்றும், அதேபோல கன்னியாகுமரி மற்றும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வழியாக, டெல்டா மாவட்டங்கள் வழியாக, கடலூருக்கு தெற்கே உள்ள கடலூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம், காரைக்கால் வழியாக வங்கக்கடலில் இறங்க முற்பட்ட அந்த நீராவியும் சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு மதுரை முதல், சரியாக சொல்லப்போனால் மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டம் முதல் வடக்கே பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம் வரைக்கும் இருகாற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டு திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை மற்றும் அதற்கு கிழக்கே உள்ள மாவட்டங்கள் டெல்டாவிற்கு கன மிக கன மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது. மழைப்பொழிவு இன்னும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் மாவட்ட மழைப்பொழிவும் புதுக்கோட்டை மாவட்ட மழைப்பொழிவும் கிடைத்த பிறகுதான் தெரியும் அதிகபட்ச மழைப்பொழிவு எங்கே பொழிந்தது என்று. நிறைய மழைப்பொழிவு விடிய விடிய கொட்டியிருக்கிறது டெல்டாவிலே. ஆகவே மன்னார்குடியில் 11 சென்டிமீட்டர் பொழிந்திருந்தாலும் இன்னும் கூடுதல் மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் நேற்றைக்கு பதிவாகி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆக இந்த நிலையில் இன்றைய மழைப்பிடிப்பை பொறுத்த வரைக்கும் இதே வானிலை அமைப்பு, இருகாற்று இணைவு இன்றைக்கும் டெல்டா மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். தற்பொழுது இருகாற்று இணைவு டெல்டாவிலே, டெல்டாவிற்கு தெற்கே உள்ள பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடாவிலே கொடுத்து கொண்டிருக்கிறது. அதேபோல வெப்ப நீராவி மேற்கு தொடர்ச்சி மலையில ஏறி மேற்கு தொடர்ச்சி மலையில மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. ரெண்டு இடத்துல இந்த அதிகாலை நேரத்தில் எங்கே மழைப்பிடிப்பு கொடுக்குதுன்னா, மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் டெல்டாவிற்கு தெற்கே உள்ள பாக் ஜலசந்தி பகுதியும் தென் மாவட்டங்களுக்கு கிடைக்க உள்ள இலங்கை தமிழ்நாடு இடைப்பட்ட இலங்கை இந்தியா இடைப்பட்ட மன்னார் வளைகுடா பாக் ஜலசந்தி பகுதியில் மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது. ஆக இந்த மழைப்பிடிப்பு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பில்லை. பொழுது விடிந்ததும் தீவிரம் குறையும். ஆனால் இன்றைய மழைப்பிடிப்பு மீண்டும் மதியம் முதல் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. மதியம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் இன்றைக்கும் மழைப்பிடிப்பு கிடைக்கும். இதில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையில் இடைப்பட்ட எல்லா மாவட்டங்களும் பாலக்காடு கணவாய் உட்பட காற்று பகுதிக்கு மழை உண்டா என்று கேட்கிறீர்கள். காற்று பகுதி என்பது தென்மேற்கு பருவமழை காலத்தில் மட்டும்தான் காற்று பகுதி. இப்பொழுது காற்று பகுதி அல்ல, காற்று பகுதி என்பதெல்லாம் மறைந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் எல்லாம் மழைப்பகுதியாக மாறும். பொதுவாக புரட்டாசி வந்து விட்டாலே காற்று பகுதி என்பதே மறைந்துவிடும். இனிமேல் காற்று பகுதி என்பது பாலக்காடு தான், அங்கேயே மழை பெய்ய போகிறது. ஆகவே குழப்பம் வேண்டாம். ஆகவே திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் இன்றைக்கும் மழை இருக்கிறது. அதே போல கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் மற்றும் தேனி மதுரை புதுக்கோட்டை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மற்றும் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்தத்திற்கும், அதாவது சரியாக சொல்ல போனால் இன்றைய மழைப்பொழிவு தருமபுரி மற்றும் ஈரோடு நீலகிரி ஈரோடு தருமபுரி மாவட்டத்திற்கு தெற்கே உள்ள சேலம் மற்றும் அதற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை இருக்கும். சேலத்தோட ஆத்தூருக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் மழை வாய்ப்பு பிறகு அது அப்படியே படிப்படியாக தெற்கு நோக்கி குவிய தொடங்கும். இருகாற்று இணைவு அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கு தான் இன்றைக்கு உச்சபட்ச மழைப்பிடிப்பு. குறிப்பாக கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே இன்றைக்கும் நாளைக்கும் மழை இருக்கும். புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் அதாவது கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் சேலம் மற்றும் ஈரோடு நீலகிரி இதற்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும், அதில் என்னென்ன மாவட்டங்களை கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் கரூர் மற்றும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தெற்கே மதுரை தேனி விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் அப்படியே சிவகங்கை தெற்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி எல்லாமே நல்ல மழை, விருதுநகர் எல்லாம் மழைப்பிடிப்பு கொடுக்கும். இன்றைக்கு இன்றைய மழைப்பிடிப்பு இப்படி அமையும் போகிற நிலையில வரக்கூடிய நாட்களில மழைப்பிடிப்பு எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு கடலூருக்கு தெற்கே நாளை எப்படி அமையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையும் டெல்டாவிற்கு மழை இருக்குங்க. நாளைய மழைப்பிடிப்பு மயிலாடுதுறைக்கு தெற்கே தான் இருக்கும். இன்றைக்கு கடலூருக்கு தெற்கே இருக்கும், நாளை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு தெற்கே தான் இருக்கும். அதாவது மயிலாடுதுறை மாவட்ட தெற்கேனா டெல்டா மாவட்டம் மற்றும் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள். 27ஆம் தேதி மழை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, டெல்டாவிற்கு தெற்கே மட்டும்தான் மழை இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே அதாவது குறிப்பாக டெல்டாவும் வடக்கு பகுதிக்கு வாய்ப்பில்லை. 27ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் தெற்கு டெல்டா மத்திய டெல்டா மற்றும் அதாவது திருவாரூர் மாவட்டம் தெற்கு பகுதி தஞ்சாவூர் மாவட்ட தெற்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் காரைக்காலுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் புதுக்கோட்டை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் தெற்கு மற்றும் கோயம்புத்தூர் தெற்கு அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய 27ஆம் தேதி மழை இருக்கும். 28ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஏன் சார் வடக்கெல்லாம் என்னாகும் குளிர் இருக்கும். 29ஆம் தேதி 28ஆம் தேதியும் அதே போல தான் இருக்கும். டெல்டாவிற்கு தெற்கே தான் இருக்கும். 29ஆம் தேதி வங்கக்கடலுக்கு வரப்போகிற புதிய வளிமண்டல சுழற்சியும் அரபிக்கடலுக்கு வரப்போகிற டானா புயலோட செயலிழந்த காற்று சுழற்சியும் ஏற்கனவே அரபிக்கடலில் லட்சத்தீவிற்கு நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சி ஒன்றிணைந்து அரபிக்கடலிலே லட்சத்தீவிற்கு நீடிக்க போகிறது 29, 30, 31 தேதிகளிலே. அதே 29, 30, 31 தேதிகளிலே இலங்கைக்கு மேலே வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி அமையப்போகிறது. இவை இரண்டும் வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய கிழக்கு காற்று மழை. அதாவது இப்போ வடகிழக்கு பருவமழை தான், முழுமையான கிழக்கு காற்று தொடங்கவில்லை. ஆகவே வரக்கூடிய தீபாவளி நாட்களிலே வளிமண்டலத்திற்கு மேலே இலங்கைக்கு மேலே ஒரு காற்று சுழற்சியும் டானா புயல் செயலடைந்த பகுதி லட்சத்தீவருக்கு நீடித்துக் கொண்டிருந்தும் வரக்கூடிய 29, 30, 31 தேதிகளிலே கிழக்கிலிருந்து மேகம் வரும். இன்றையெல்லாம் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா மேற்கிலிருந்து மேகம் வந்து வங்கக்கடலோரம் இழுத்தது. இனிமேல் வரக்கூடிய 3 நாட்களுக்கு டெல்டாவிற்கு மழை இருக்க போகிற அதே நிலையில் அதாவது 28ஆம் தேதி வரை மழை இருக்க போகிற நிலையில 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி கிழக்கிலிருந்து மேகம் வந்து அரபிக்கடலோரம் சென்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் குவித்து தீபாவளி நாட்களிலே மேற்கே மழைப்பொழிவை அதிகரிக்க செய்யும். டெல்டா உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களுக்குமே
கிழக்கு காற்றால் வரக்கூடிய, அதாவது சென்னை திருவள்ளூர் உட்பட 29, 30, 31 நவம்பர் 1, 2, 3 தேதிகளிலே கிழக்கிலிருந்து வரக்கூடிய மேகத்தால், கிழக்கிலிருந்து வரக்கூடிய மேகம் அதிகாலையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி பிறகு காலையில் வெயில் தொடங்கினாலும் மதியத்தில் ஆங்காங்கே தூறல் சாரல் மழைப்பொழிவை கொடுக்கும். மாலையிலும் மழைப்பொழிவு வடகிழக்கு கிழக்கு கருத்து வந்து மழைப்பொழிவை கொடுக்கும். எல்லாமே மேற்கே போய் குவித்து கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் 29, 30, 31 நவம்பர் 1, 2 தேதிகளிலே கனமழை பொழிவை கொடுக்கும். இதுதான். இதற்கு பிறகு வங்கக்கடலுக்கு, அந்தமான் கடற்பகுதிக்கு, அதாவது தென்சீன கடற்பகுதியில் 28, 29 தேதிகளிலே வந்தடைய போகிற ஒரு வலுவான நிகழ்வு, ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஒரு வந்தடைய போகிற அந்த நிகழ்வு அந்தமான் பகுதிக்கு வரக்கூடிய நவம்பர் 6, 7 தேதிகளிலே வந்தடைந்து 8, 9 தேதிகளிலே கண்டிப்பாக முதல் வாரத்தின் பிற்பகுதி இறுதி நாளாம் 7, 8 அல்லது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் தமிழ்நாட்டிற்கு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய வானிலை அமைப்பை ஏற்படுத்தும். அதிலிருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். விரிவான வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.